Hello friends, welcome to Nandu's Recipes. நவராத்திரியோட எட்டாம் நாள் துர்காஷ்டமி அன்று துர்க்கையை மகா கௌரியாக வழிபடுகிறார்கள். மகா என்றால் பெரிய, கௌரி என்றால் தூய்மையான பெண் என்று அர்த்தம். இவங்களோட தோற்றம் ரொம்ப வெண்மையாக இருப்பதால் மகா கௌரி என அழைக்கப்படுகிறார்கள். பார்வதி தேவி சிவனை மணக்கிறதுக்காக கடும் தவம் செய்த போது அவங்க உடல் மண் சூழ்ந்து கருமை ஆயிட்டதாகவும், அதை கண்டு மனம் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு திருமணம் செய்யறதா உறுதி அளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி தேவிய கங்கை நீரால நீராட்டினார் என்பது புராண கதைகள்ல உண்டு. அதனால அவங்க பால் போல வெண்மையா ரொம்ப அழகா காட்சி அளிச்சதுனாலதான் இவங்கள மகா கௌரி என அழைக்கிறார்கள். வெள்ளை உடையில மிக அழகாக ஒரு கரத்துல மணியையும் இன்னொரு கரத்துல சூளத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறாங்க. அது மாதிரி இவங்களோட வாகனம் பார்த்தீங்கன்னா வெண்மையான மிக அழகான காளை. இந்த மகா கௌரியை நம்ம வேண்டணும் அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாரும் அவங்களோட கருணையால கட்டாயம் நிறைவேற்றுவாள் அப்படின்னு நம்பிக்கையுண்டு. இந்த எட்டாம் நாள் நம்ம மகா கௌரிய நரசிம்ம ரூபினியாகவும் வழிபடுகிறோம். இன்னைக்கு இந்த வெண்மை நிறம் கொண்ட மகா கௌரிக்கு நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியம் கல்கண்டு சாதம். அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நீங்கள் என்ன உணவு வேணாலும் சமைச்சு, பால் பாயசமோ இல்லை பால் சாதமோ என்ன வேணாலும் செஞ்சு நீங்கள் அம்மனுக்கு படைக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கல்கண்டு சாதம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், இது நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கேன், அது மாதிரி ஒரு கப்பு இதை மாதிரி கல்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைமண்ட் கல்கண்டு கிடைச்சாலும் ஓகே தான். கூடவே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், நெய் தேவையான அளவும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு பால்லே வேக வைக்கணும். இப்போ அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் பாலையும் சேர்க்குறேன். கூடவே ஒரு கப் தண்ணியும் சேர்க்குறேன். ஒன்றுக்கு மூணு பங்கு இப்போ நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்து சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நல்ல மசிற அளவுக்கு வேக விடணும். இப்போ இந்த சாதம் வெந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு அடுப்பில் கல்கண்டை ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால நல்லா உருக்கிட்டு ஜஸ்ட் வடிகட்டிக்கிட்டா போதும். இப்போ இந்த குக்கரை திறந்து சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எப்படி அழகாக பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்க. நான் பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கு. அதே போல் ஜீரக சம்பா அரிசியிலையும் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட அருமையாக இருக்கும். இந்த சாதத்தை இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கடாயில் தான் கல்கண்டு பொங்கல் வைக்க போகிறேன், அதனால இது மாதிரி ஒரு பெரிய கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கல்கண்டு நல்லா உருகிடுச்சு. இதை இன்னொரு அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க சாதத்தை இந்த அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போ இந்த சாதத்து மேலே நம்ம கல்கண்டு சிரப்பை சேர்த்துடலாம். ஒரு இதை மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இதை மாதிரி கரண்டி வச்சு திரும்பவும் மசிச்சு விட்டுக்கிட்டு மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். இந்த சாதம் நல்ல பொங்கல் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மசிஞ்சு குழைவாக ஆகிற வரைக்கும் இதை வேக வைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் சேர்த்துட்டு அதுலேயே நல்லா வெந்து அப்படியே மசிஞ்சு சூப்பராக இந்த கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த கல்கண்டு பொங்கலை தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் நெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பும் பாதாமியும் பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது மாதிரி நிதானமாக நல்லா நெய்யில் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கல்கண்டு பொங்கலில் சேர்த்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெய்யும் பாலும் அந்த சாதமும் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்ந்து அந்த கல்கண்டு சாதம் அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மணக்க மணக்க பாலில் செஞ்ச கல்கண்டு சாதம் அருமையாக சூப்பராக பிரசாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் மேலும் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.